Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல டேஸ்டியான சோலா பூரி சன்னா மசாலா எப்படி செய்யணும் பார்க்கலாம். வாங்க. அதுக்கு நான் 400 கிராம் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துக்கிட்டா நல்லா உப்பி வரும். அது ஒரு 1/2 hour ஆனால் நல்லா புஸ்ன்னு இருக்கும். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா பூரி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பூரி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வந்து இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி குலகுலன்னு இருக்கக்கூடாது. இது பூரி மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒன் ஹவர் மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம சன்னா மசாலா எப்படி ரெடி பண்ணுறது பார்த்து வந்துடலாம். இப்போ நம்ம சன்னா மசாலா எப்படி பண்ணுறது பார்த்து வந்துடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 1/4 kilo அளவுக்கு சன்னாவை நல்லா 1/2 hour ஊற வச்சு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துருக்கேன். உப்பு போட்டு இந்த அளவுக்கு வேகிற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். 2 தக்காளி, வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, 1 பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன், கிராம்பு 3, ஏலக்காய் 2, பட்டை 1. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, வெத்தல் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க சன்னா சேர்த்துக்கலாம். நான் 1 கைப்பிடி சன்னா மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம நல்லா மேஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கணும். மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நல்லா 1 கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம 1 கைப்பிடி சன்னா எடுத்து மேஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
நம்ம சென்னா வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். அதனால் இப்போ அந்த கிரேவிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் விட்டுலாம். கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம மல்லியில் தூவி ஆஃப் பண்ணிடலாம். இந்தளவுக்கு திக்கான கிரேவி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அடுத்து நம்ம பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூரி மாவு நல்லா 1 ஹவராக ஊறிச்சு. இப்போ குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிட்டு வந்துடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம பூரி மாவு திரட்டிட்டு வந்துடலாம். சோலா பூரிக்கு வந்து நார்மல் பூரியை விட கொஞ்சம் பெரிய சைஸ் தான் மாவு உருட்டிக்கணும். இப்போ நம்ம அதை திரட்டி எடுத்துக்கலாம். இப்படியே நம்மகிட்ட இருக்க பூரி மாவெல்லாம் போட்டு பூரியை சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேஸ்டியான சின்ன மசாலா சோளா பூரி ரெடி ஆகிட்டு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.